முத்தமிழ் முருகனுக்கு அரகரோகரா. இன்னைக்கு இந்த காணொலி பதிவுல நம்ம என்ன பார்க்க போறோம்னா, பெயரின் முதல் ஆரம்ப எழுத்துக்களாக எஃப் பி என்ற எழுத்துக்களால் அமையப்பெற்றவர்கள் என்ன செய்யலாம், என்ன செய்யக்கூடாது என்பதை தெரிந்து கொள்வோம். அன்பு நிறைந்த அடியார்களே, எஃப் பி என்ற எழுத்துக்கள் பெயரின் முதல் ஆரம்ப எழுத்துக்களாக அமையப்பெற்றவர்கள் சனி பகவானின் ஆதிக்க சக்தி மிக்கவர்கள் என்று சொல்லப்பட்டு வருகின்றது. அடுத்ததாக இவர்கள் செய்யக்கூடிய இறுதி கடமைகள் என்று சொல்லக்கூடிய அந்த இறுதி கிரியைகளை செய்யாமல் இருக்கக்கூடாது என்று சொல்லப்பட்டு வருகின்றது. அடுத்ததாக இவர்கள் எந்த ஒரு முடிவை எடுப்பதாக இருந்தாலும் நன்கு ஆராய்ந்து அந்த முடிவினுடைய காலக்கெடு முடிவதற்குள் முடிவை எடுத்து கொள்ள வேண்டும் என்று சொல்லப்பட்டு வருகின்றது. மேலும் இவர்கள் முடிவு எடுப்பதில் ஒருபொழுதும் காலதாமதம் படுத்தக்கூடாது என்று சொல்லப்பட்டு வருகின்றது. அடுத்ததாக இவர்கள் தனக்குரிய உரிமைகளை கேட்டு பெற்றுக்கொள்வதில் தயக்கம் காட்டக்கூடாது என்று சொல்லப்பட்டு வருகின்றது. ஆக இவர்களுக்குரிய உரிமைகளை இவர்களே கேட்டு பெற்றுக்கொள்ள வேண்டும் என்பதை அடியார்கள் சிந்தையில் வைத்து கொள்ள வேண்டும். அடுத்ததாக சுயமாக இயங்க முடியாமல் இருக்கக்கூடிய அடியார்களுக்கு இவர்களால் முடிந்த உதவிகளை செய்து வருவது மிக சிறந்த பலனை கொண்டு வந்து சேர்க்கும் என்று சொல்லப்பட்டு வருகின்றது. அடுத்ததாக கடைநிலை ஊழியர்கள் என்று சொல்லக்கூடிய எளிய மக்களின் வாழ்வாதாரம் உயரக்கூடிய ஏதேனும் ஒரு உதவிகளை இவர்களால் முடிந்தவரை செய்து வரலாம். அது ஆக சிறந்த பலனை கொண்டு வந்து சேர்க்கும் என்று சொல்லப்பட்டு வருகின்றது. அடுத்ததாக இவர்களுக்கு தமிழ் மாதங்களில் தை மாதமும் மாசி மாதமும் நன்மையை தரும் என்று சொல்லப்பட்டு வருகின்றது. அடுத்ததாக காவல் தெய்வம் வழிபாடு இவர்களுக்கு நன்மை தரும் என்று சொல்லப்பட்டு வருகின்றது. ஆக காவல் தெய்வத்தை தொடர்ந்து வழிபாடு செய்து வரக்கூடிய அத்துணை அடியார்களுக்கும் அவர்களினுடைய முயற்சியோடு சேர்ந்து காவல் தெய்வத்தினுடைய அருளாலும் அவர்களினுடைய வாழ்க்கையில் முன்னேறக்கூடிய அத்துணை வாய்ப்புகளும் அமையும் என்று சொல்லிக்கிட்டு மேலும் ஒரு இனிய பதிவு உங்களை வந்து சந்திக்கின்றேன். இதுபோல் ஆன்மீக சார்ந்த ஏதேனும் சந்தேகங்கள் இருந்தாலும் கூட தயங்காமல் கமெண்ட் பாக்ஸில் தெரிவிங்க. அடே எனக்கு தெரிந்தால் கண்டிப்பாக உங்ககிட்ட காணொலி மூலமாக பகிர்ந்துக்கிறேன். நமது தமிழ் வேதம் 92 சேனல் ஒன்று சப்ஸ்கிரைப் பண்ணாத அடியார்கள் மறவாமல் சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டன் அமைத்துட்டு ஆல் ஆப்ஷன் தண்டிங்கன்னா நாங்கள் போடுற காணொலி எல்லாமே உங்களுக்கு உடனுக்குடன் நோட்டிஃபிகேஷனில் வந்து சேரும். மேலும் நமது தமிழ் வேதம் 92 சேனலில் நிறைய ஆன்மீக சார்ந்த காணொலி பதிவுகள் தொடர்ந்து பதிவேற்றம் செய்து கொண்டே இருக்கிறோம். அதெல்லாம் இன்னும் பார்க்காத அடியார்கள் ஒரு முறை சென்று போய் பாருங்கள். உங்களுக்கு தேவையான தகவல்கள் அதிலேயும் இருக்கக்கூடும். அடியார்களின் வசதிக்காக பிளேலிஸ்டும் தயார் செய்து வைத்திருக்கின்றோம். இது போன்ற வெவ்வேறு எழுத்துக்களினுடைய காணொலி பதிவு ஜோதிடம் என்னும் பிளேலிஸ்டில் இருக்கின்றது. ஆக பார்க்காத அடியார்கள் அதையும் பார்த்து கொள்ளலாம். சர்வம் முனீஸ்வரம், சகலமும் முனீஸ்வரம், நமசிவாயம்.